Hello friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கிட்ட இருக்க கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எங்கேருந்து வாங்கினேன், ஒரு ஒரு கிராஃப்ட்டையும் நான் எப்படியெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் எங்கிட்ட இருக்க எல்லா கிராஃப்ட்டையும் நான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லோரும் பாருங்கள். இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு ஒரு செக்மெண்ட்டாக எங்கிட்ட என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு வந்து நான் காமிச்சிருக்கேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் வந்து இதில் வந்து பென், பென்சில் எல்லாமே வச்சுருக்கேன் இந்த இதில். இப்போ நான் இந்த சின்ன சைஸ் ஸ்கெச் பென்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸ்கெச் பென் அவ்வளோவா நான் யூஸ் பண்ணாதனால சின்ன சைஸில் வாங்கியிருக்கேன். அப்புறம் ரெண்டு சிடி மார்க்கர், கொஞ்சம் பென்சில், கொஞ்சம் பென்ஸ், ஜெல் பென்ஸ் எல்லாமே இதில் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இந்த பென் ஹோல்டர் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோவாக போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் இந்த வீடியோ பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அப்புறம் இதில் வந்து இந்த மாதிரி குவில்லிங் இது வச்சுருக்கேன். குவில்லிங் பேப்பர் வாங்கி அது முடிஞ்சது, லாக்டவுனில் வாங்க முடியல, அதனால் இந்த இதை இதில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி கட்டர், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து இதில் வச்சுருக்கேன். இந்த இதில் கேப்பாக இருக்கிறதுல வந்து நான் ரெண்டு சிசர் வச்சுருந்தேன். இப்போ வீடியோக்காக அந்த சிசர் காட்டணுங்கிறதுக்காக அதுலேருந்து வெளியே எடுத்திருக்கேன், இல்லைனா அந்த இடத்துல நான் சிசர் வச்சுருந்தேன். இந்த ஹோல்டர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒரே இதில் எல்லாமே வைக்க முடியுது. இந்த வீடியோ யாருக்காவது பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு பவுச் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பென்சில், ஷார்ப்னர், அடிக்கடி யூஸ் பண்ணாமல் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் இதில் வச்சுருக்கேன். ஸ்டேப்லர் பென், அதுக்கப்புறமா வந்துட்டு இரேசர், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம், டிப் பாக்ஸு இதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். நான் இதெல்லாம் அதிகமாக எடுக்கிறதுல அதனால் இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். டிரான்ஸ்பரண்ட்டான பவுச்சில் வச்சுருக்கனால ஏதாவது காலி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து தெரியுது, அதனால் இதுவும் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சின்னதாக நட்ராஜோட பென்சில், கலர் பென்சில் வச்சுருக்கேன். இதுவும் அவ்வளோக்கும் யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால் சின்ன சைஸில் வந்து வாங்கி வச்சுருக்கேன். எப்போயாவது யூஸ் பண்ணுவேன், எதுக்காது, அவ்வளோதான். இப்போது நான் எந்த மாதிரியான ஸ்கேல் யூஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். நான் அதிகமாக இந்த டிரான்ஸ்பரண்ட் ஸ்கேல் இது தான் யூஸ் பண்ணுவேன். இந்த உடன் ஸ்கேல்ஸும் யூஸ் பண்ணுவேன். இந்த ஸ்கேல் எதுக்குன்னா இது வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும், அதனால் இது வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. கிராஃப்ட்ஸ் பண்ணும்போது இந்த மூணு ஸ்கேல் தான் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சிசர்ஸ். நான் இந்த மூணு சிசர்ஸ் மட்டும்தான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். இது வந்து ரொம்ப பழசு, அதனால் பேப்பர் அந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இந்த பெரிய சிசர் வந்து இந்த கார்ட்போர்டு அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். மற்ற ரெண்டு வந்து இந்த த்ரெட்ஸ் அந்த மாதிரி கிராஃப்ட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து க்ளூ பற்றி பார்க்கலாம். நான் வந்து பேப்பர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு இந்த க்ளூ யூஸ் பண்ணிக்குவேன். ஃபெவிகால் வந்து கார்ட்போர்டு அதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஃபேப்ரிக் க்ளூவும் வந்து பேப்பர்ஸு, கார்ட்போர்டு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ நான் ரீசெண்டாக தான் இந்த க்ளூ கன் வந்து வாங்கினேன். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட ரிவ்யூ கூட நம்ம சேனலில் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், நீங்கள் வந்து அதை பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். இந்த மாதிரி க்ளூ ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த க்ளூ கன் வந்து யூஸ் பண்ணணும். இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. க்ளூகன் இல்லாதவங்க இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். க்ளூகன் வாங்கினதுக்கப்புறம் இது வந்து தீந்து போச்சு, அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து எங்கிட்ட இருக்க கலர் பேப்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் இதை வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதுவும் நல்லாயிருக்கு. ஒரு சிலதை மட்டும் கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்குது, மற்றபடி இது நல்லா தான் இருக்குது. இந்த ஒரு கவருக்குள்ளே வந்து எல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் கிஃப்ட் பேப்பர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்கிறது, அப்புறம் வந்து யூஸ் பண்ண கலர் பேப்பர்ஸில் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி முன்னாடி வச்சுருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு கிராஃப்ட் பண்ணும்போது பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் இதிலேருந்து எடுத்துக்கலாம். அதுக்காக இது நான் அமேசானில் வாங்கினேன். இந்த லிங்க் வந்து நான் தரேன், உங்களுக்கு வேணும்னா இதை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு கலர் ஃபோம் ஷீட் வந்து வச்சுருக்கேன். இது ரெண்டு தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன், அதனால் இது ரெண்டு மட்டும் இருக்குது. பேலன்ஸ் எல்லாமே கொஞ்சம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் தான் எல்லாமே வாங்கணும்.
இந்த ரெண்டு ஃபார்ம் ஷீட்ஸ் தான் இப்போதைக்கு இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி டெக்கரேஷன் கலர் பேப்பர்ஸ் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் ஏதாவது ஒரு கிராஃப்ட் வந்து நம்ம வீடியோவில் வந்து பண்ணி காட்டுறேன். இப்போ பேப்பர்ஸில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எம்ப்ராய்டரி த்ரெட் நிறையா வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இவ்வளோ தான் இருக்குது. இந்த மாதிரி டபுள் கலர் த்ரெட்ஸ்லாம் கூட எம்ப்ராய்டரி த்ரெட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இதையும் நீங்கள் வாங்கி எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் எல்லாம் கற்றுக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஜுவல்ரி மேக்கிங் ஐட்டம்ஸ். இந்த மாதிரி சில்க் த்ரெட்ஸ்லாம் வந்து ஜுவல்ரி மேக்கிங் வந்து பண்ணுவாங்க. நம்ம வந்து இயரிங்ஸ், பேங்கிள், நெக்லஸ் இந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஜரி த்ரெட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆரி ஒர்க் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் நிறைய ஜுவல்ரி மேக்கிங் பண்ணிட்டுருந்தேன். இப்போ வந்து அவ்வளோ பண்ணுறதில்ல. நான் வேணால் ஏதாவது ஒரு வீடியோ, ரெண்டு மூணு வீடியோ அந்த மாதிரி வேணால் ஜுவல்ரி மேக்கிங்கில் வந்து போட்டு காட்டுறேன். இப்போ அது வந்து அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆனதுனால யாரும் அதை போடுறதில்லை, நானும் விட்டுட்டேன். இந்த மாதிரி இது வந்து அவைலபிளாக இருக்கும். ஜிமிக்கி இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு போடலாம். இதெல்லாம் வந்து அந்த இயரிங்ஸ் பண்ணுற ஐட்டம்ஸ், இந்த திருகாணி பின்னாடி வைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த ஜிமிக்கியில் மேலே போடுறது, இது மாதிரிலாம் இதில் கிடைக்கும் இருக்கும். அதை வாங்கி நம்ம வந்து இதில் பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் வந்து ஒரு ஃபேஷன் வந்து முடிஞ்சிருச்சு, அதுக்குனால வந்து நான் இதை அதிகமாக பண்ணல. இதை வச்சு வேறு ஏதாவது பண்ணி காட்டுறேன், இல்லைனா அதுலேயும் உங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணி காட்டுறேன். இது மாதிரி எல்லாம் வந்துட்டு அந்த இதில் மேலே வைப்பாங்க, அந்த ஜிமிக்கியில் மேலே வந்து வைப்பாங்க. அப்புறம் இதிலே ஹேங்கிங்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இது வந்து சின்னது. அப்புறம் இதுலேயே இந்த மாதிரி கம்பி வரும், அது இதை வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ், ஹூக்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை வச்சு நம்ம அழகழகாக நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக. இந்த மாதிரி செயின்ஸ் வந்து கீழே வந்து டெக்கரேஷன்ஸ்க்காக வைப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதையும் நீங்கள் மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் என்னெல்லாம் டேப்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இது வந்து மாஸ்கிங் டேப், இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இந்த செல்லோ டேப் வந்து ப்ளூ கலரில் இருக்கிறது அவ்வளோவா யூஸ் பண்ணுறது இல்லை. இன்னும் செல்லோ டேப்பும் வந்து நிறைய கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த ஃப்ளோரல் டேப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம இந்த சாட்டின் ரிப்பன், கொஞ்சம் கிளே, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ இந்த டேப் எல்லாமே இந்த பேஸ்கெட்டில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த த்ரெட் வந்து பைப்பிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க ஸ்டிச்சிங்கில். நான் வந்து இந்த மாதிரி ஒரு நாலு கலர் சாட்டின் ரிப்பன் வந்து வச்சுருக்கேன். இதை தான் அதிகமாக தேவைப்படுது, அதனால் இந்த மாதிரி கலர்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். இது மூணும், ஒன்று வந்து எலாஸ்டிக் பிரேஸ்லெட்லாம் பண்ணுறதுக்கு, இன்னும் ரெண்டு வந்து ஸ்டீல் ஒயர்ஸு, அது ஜுவல்லரி பண்ணுவாங்க, கிராஃப்ட்ஸுக்கும் நிறையா யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோரல் டேப் வந்து நிறைய ஃப்ளவர் மேக்கிங்லலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி வச்சுக்கோங்க, நிறைய கிராஃப்ட்டுக்கு அது யூஸ் ஆகுது. அப்புறம் நான் வந்து கிளே வந்து வாங்கி கொஞ்சம் கிராஃப்ட் பண்ணேன், அது வந்து முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ அவ்வளோதான் இந்த இதில். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன மாதிரி பெயிண்ட்லாம் யூஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கிளாஸ் பெயிண்டிங்க்கு இந்த மாதிரி பெயிண்ட் வந்து யூஸ் ஆகும், கிளாஸ் கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதுலேயும் நான் ரெண்டு மூணு கிராஃப்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் அது வீடியோவில் இன்னும் போடல. இது மாதிரி நான் வந்து ஓஹெச்பி ஷீட்டில் வந்து கிளாஸ் பெயிண்டிங் பண்ணி அதை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜ் வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த இதில் செட்டோடு சேர்ந்து இந்த கிளாஸ் லைனர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது முடிஞ்சிச்சு. இது வந்து நான் தனியாக வாங்கினது. அதுக்கப்புறம் இந்த 3D அவுட்லைனர், இது இருந்தாலே போதும், கிளாஸ் பெயிண்டிங் அழகாக பண்ணிடலாம். இப்போ இந்த ரெண்டு நான் அட்டாச் பண்ணியிருக்கிறது தான் நான் வந்து கிளாஸ் பெயிண்டிங் பண்ணினது. இது வந்து நான் ஓஹெச்பி ஷீட்டில் தான் பண்ணேன். இதுக்குன்னு தனியாக கிளாஸஸும் விற்கிது, அதுலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபெபிக்ரில் இருக்கிற அக்ரலிக் கலர்ஸ். இதில் ஃபேப்ரிக் கலர்ஸ், அக்ரலிக் கலர்ஸ் ரெண்டுமே நான் வச்சுருந்தேன். இது ரெண்டுமே இந்த பாட்டில் பெயிண்டிங், பாட்டில் ஆர்ட்டுக்கெலாம் யூஸ் ஆகும்.
இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற பெயிண்ட் எல்லாம் இதில் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு மெட்டாலிக் காப்பர் கலர். இதுவும் நிறையா இதுக்கு வந்து ஆன்டிக் லுக் அந்த மாதிரி இதெல்லாம் ஏதாவது ஆர்ட் பண்ணும்போது இந்த கலர் வந்து யூஸ் ஆகும். அப்புறம் கொஞ்சம் ஸ்பாஞ்ச் வந்து எடுத்து இதில் வச்சுருக்கேன். அவ்வளோதான் இந்த பாக்ஸில். மேக்ஸிமம் பழைய பெயிண்டெல்லாம் இதில் வச்சுருப்பேன். இப்போது பெயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போது நம்ம ப்ரஷ் பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் எல்லாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பழசாயிருச்சு. எல்லாமே மாற்றணும். ஒரு சிலது மட்டும்தான் இப்போ புதுசாக வாங்கியிருப்பேன். மற்ற எல்லாமே நான் முன்னாடி யூஸ் பண்ணதுதான். இந்த மாதிரி ஒரு சில ப்ரஷ் எல்லாமே வந்து டீஃபால்ட்டாக ஒரு சிலதுக்குன்னு நான் வந்து செட் பண்ணி வச்சுருப்பேன். வார்னிஷ்கெல்லாம் ஒரு சிலது, பிளாக் கலர்னால் ஒரு சிலது, அந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுலேயே வந்துட்டு 0.01 அந்த மாதிரி ப்ரஷஸும் ரொம்ப மைன்யூட் ப்ரஷஸும் இருக்குது. இது எல்லாமே இன்னும் மாற்றணும். நான் மாற்றினதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ போடுறேன். அடுத்தது இந்த மாதிரி நான் சின்ன கலர் பேலட் தான் யூஸ் பண்ணுறேன். பெருசாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து நிறையா மிக்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பாக்ஸில் ஃபுல்லாக எம்ப்ராய்ட்ரி பண்ணும்போது நம்ம ட்ரெஸ்ஸில் வைக்கிறதுக்கான பீடு, சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறமா வந்துட்டு மிரர்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள். இந்த கோல்டன் கலர் பீட்ஸ் இதெல்லாம் இதில் வச்சுருப்பேன். இது எல்லாமே எம்ப்ராய்ட்ரி அப்புறம் ஆரி ஒர்க் இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஏதாவது பொம்மை பண்ணும்போது அதில் கண் வைக்கிறதுக்கு அதெல்லாம் நல்லாயிருக்கும். இதில் இந்த மாதிரி எம்ப்ராய்ட்ரி பண்ணுறதுக்கான எல்லா ஐட்டம்ஸும் இதில் இருக்குது. இது வந்து மல்டி கலர் சுகர் பீட், இந்த மாதிரி எல்லாமே இதில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்பேன். இப்போ அவ்வளோதான் இதில், இந்த பாக்ஸில். இப்போ இந்த பாக்ஸில் வந்து நான் கொஞ்சம் பட்டன்ஸும் பீட்ஸும் வச்சுருக்கேன். இப்போ இந்த பட்டன் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸில் வைக்கிறது இல்லை கிராஃப்ட்லேயும் வைக்கலாம். இப்போ நம்மளுக்கு மேட்சிங்கான கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கிற கிளாத்தை வந்து கொஞ்சம் எடுத்து இந்த பட்டன் மேலே சுற்றி அப்படி கூட வைக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து உட்டன் பீடு. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான பட்டன்ஸு அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஏபிசிடி போட்ட சின்ன சின்ன பட்டன். இதில் வந்து நான் ஒரு பிரேஸ்லெட் மாதிரி பண்ணலாம் வச்சு இந்த இதை வாங்கினேன், ஆனால் இன்னும் பண்ணலை. இது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கிற இது. இது வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் வச்சா கூட நல்லாயிருக்கும். அதுக்காக இதெல்லாம் இந்த பாக்ஸில் இவ்வளோதான். அதுக்கப்புறமா இந்த பாக்ஸில் வந்துட்டு கொஞ்சம் கோல்டன் பீட்ஸு, அதுக்கப்புறம் உட்டன் பீட்ஸ் இருக்குது மல்டி கலரில். இது வந்து நான் ஒரு ஆன்லைனில் வந்து வாங்கினேன். இது வந்து பழைய என்னோடய பாசியோட பீடு, அதையும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து கிளேயில் வந்து சும்மா பீட் மாதிரி பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குதுன்னு. அதுக்காக அதையும் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பெயிண்ட் பண்ணி நம்ம அதை கூட கிராஃப்ட்லலாம் யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பீட்ஸ் நம்மளே பண்ணிக்கலாம். அதுக்காக அந்த மாதிரி சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ இந்த பாக்ஸில் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒன்று அந்து போயிருச்சு, நம்ம பாசியெல்லாம் அந்து போயிருச்சுன்னா அதெல்லாம் எடுத்து தனித்தனியாக வச்சுப்போம். இது என்னோடய ப்ரேஸ்லெட். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து அங்கங்கே ஒரு ஒரு பட்டன் இல்லை என்னோடய டாலர் பிஞ்சு விழுகுதுன்னா அதெல்லாம் இதில் எடுத்து வச்சுக்குவேன். ஏதாவதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இதில் ஃபுல்லாக அந்த மாதிரி ஐட்டம் தான் இருக்கும். அப்போ இது ரெண்டும் கிளே மோல்டு, அதுவும் இதில் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு கலர் ஃபோம் ஷீட்டில் பண்ண ஃப்ளவர்ஸ் வந்துட்டு வாங்கினேன். இதுவும் நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது வந்து நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கினேன். அப்புறம் வேறு என்னென்ன கிராஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி பலூன், அதுக்கப்புறமா
கொஞ்சம் பால்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். இந்த பாலில் எனக்கு வந்து கிராஃப்ட் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கனால எனக்கு இதில் ஏதாவது கிராஃப்ட் பண்ணி உங்களுக்கு காட்டணும்னு. ஆனால் இதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய திங்ஸ் எல்லாம் தேவைப்படுது. லாக்டவுனில் எங்கேயுமே போக முடியல, அதனால நான் வாங்கலை. சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கி இதில் வந்து நான் உங்களுக்கு கிராஃப்ட் பண்ணி ஃப்யூச்சர் வீடியோவில் போடுறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குன்னா, இது இந்த பாக்ஸில் இருக்கிற எல்லாமே நான் சொன்னேன்ல ஆன்லைனில் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் அதுலேருந்து வாங்கினதுதான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஷிப்டு பீட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதில் ரெண்டு கலர் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருந்தது, அதை விடவே இது சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீ செயின் ஹோல்டர் வந்து ஒன்று ரெண்டு வாங்கினேன். இதில் நாலு பீஸ் என்னமோ இருந்துச்சு, இது கொஞ்சம் வாங்கினேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது மாதிரி, இது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது வந்து நம்ம என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், கீ செயின் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஜுவல்லரி மேக்கிங் அதில் போடலாம், இல்லை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இதில் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்துட்டு ட்ரீம் கேச்சர் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ஃப்யூச்சர் வீடியோஸில். நான் ஏன்னா ஒரு ரெண்டு சில இமேஜஸ் வந்து பார்த்தேன் இதில் ட்ரீம் கேச்சர் பண்ணியிருந்த மாதிரி, அதனால் நானும் அதை ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்துச்சுன்னா வீடியோவில் போடுறேன். இது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேரி லைட், இதையும் நான் அதே பேஜ்லேருந்து தான் வாங்கினேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. இதை நான் நீங்கள் வந்து பாட்டில் ஆர்ட், அதுக்கப்புறம் க்ரீட்டிங் கார்ட் மேக் பண்ணும்போது, இல்லை யாருக்காவது ஏதாவது கிஃப்ட் கொடுக்கும்போது, சர்ப்ரைஸ் எதாவது பண்ணும்போதெல்லாம் இதை வந்து வீட்டில் செட் பண்ணி ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ரெண்டு ஜிப்பு இது வந்து வச்சுருக்கேன். இதுவும் நான் வந்து ஏதாவது கிராஃப்ட் பண்ணலான்னு சொல்லி தான் எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசஸ் இதுவும் நம்ம ஏதாவது பாட்டில் ஆட்டில் பண்ணும்போது அதில் மேலே கட்டி விடுறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம், ட்ரெஸ்லேயும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு மெஷரிங் டேப் ஒன்று வச்சுருக்கேன். அப்புறமா இது பார்த்திங்கன்னா ஊசி வந்து குத்தி வைக்கிற மாதிரி ஒன்று நானே சும்மா பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஊசியெல்லாம் வந்து இதில் குத்தி வச்சோம்னா எங்கேயும் மிஸ் ஆகாமல் இருக்கும் அதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரீம் கேச்சர். இப்போ ட்ரீம் கேச்சர் வந்து எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணுறாங்க, அதுக்காக நான் அந்த பேஜ் சொன்னால இன்ஸ்டாகிராம் பேஜ் அதில் தான் வாங்கினேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேங்கிளில் வந்து பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரிங்ஸ், இந்த மாதிரி ரெட் ரிங்ஸ் இதெல்லாம் வந்து கிடைக்குது, இதில் வந்து நம்ம ட்ரீம் கேச்சர் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி மல்டி கலர் ஃபெதர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது, தனித்தனியாக சிங்கிள் கலர்ஸ்லையும் இருக்குது, அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உள்ளன் நீடில்ஸ் இதெல்லாமே. இது வந்து ஒரு ஒரு சைஸில் இருக்கும், நம்ம வந்து சின்ன போட்டோம்னா சின்ன சைஸில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், பெரிய நீடிலில் போட்டோம்னா ஸ்டிச்சஸ் வந்து பெருசாக விழுகும். நான் இப்போ இந்த ப்ளூ கலர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இந்த மாதிரி காது பெருசாக இருக்க மாதிரி ஊசி வந்து இதுக்கு தேவைப்படும், ஏன்னா நம்ம எதாவது பொம்மை எல்லாம் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்போ அந்த உள்ளன் த்ரெட் வந்து நம்ம நார்மல் ஊசியில் வந்து நுழையாது. இது வந்து நான் பேக் போடுறதுக்காக வாங்கினேன் அந்த பெரிய நீடில். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிக்னஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு இதை வாங்கி இதில் ஒரு ஃப்ளவர் மாதிரி போடுவாங்க. இதுலேயே நிறைய டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, இது வந்து ஜுவல்லரி மேக்கிங்கில் வரும். இதிலனா நான் உள்ளனில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு எதனா அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இயரிங்ஸ், அதனால் நான் இதை பாதையில் நிறுத்தி வச்சுருக்கேன், வேறு மாதிரி ட்ரை பண்ணணும். இது வந்து கூகுள் ஐ, இது வந்து நம்ம உள்ளனில் பொம்மை எல்லாம் போட்டதுக்கப்புறம் அதில் செட் பண்ணிக்கலாம். உள்ளனில் இல்லை நம்ம எந்த பொம்மை போட்டாலும் இந்த அதில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்.
அதுக்கப்புறமா இந்த மாதிரி த்ரெட்ஸு இதுவும் கிராஃப்ட்டுக்கெலாம் யூஸ் ஆகும். ஆக்சுவலாக இந்த மாதிரி நைலான் த்ரெட்ஸ் வந்து வாங்கினீங்கன்னா அதை வந்து ட்ரீம் கேச்சரில் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதெல்லாமே வந்துட்டு ஸ்டிச்சிங்க்காக யூஸ் பண்ணுற த்ரெட்டு, இதை வந்து நிறையா வச்சுருக்கேன். இதை நீங்கள் வந்து ஏதாவது கிராஃப்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த த்ரெட்டு வந்து நான் ட்ரீம் கேச்சருக்காக வாங்கினது. இது எல்லாமே உள்ளன் த்ரெட் நான் வந்து யூஸ் பண்ணி கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுருக்கிறது. இது மாதிரி நிறைய த்ரெட்ஸ் எங்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பேக்கில் வர த்ரெட்ஸ் வந்து இப்போ காட்டுறேன். ஒரு இதில் 6 இருக்கும். நம்மளுக்கு வேணும்னா மல்டி கலர்லேயும் கூட எடுத்துக்கலாம், இல்லைனா நம்மளுக்கு சேம் கலரில் வந்து 6 பீசஸ் வேணும்னாலும் அந்த மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டின எல்லா கிராஃப்ட்டுமே நான் வந்து எந்த கிளாஸஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே போய் கற்றுக்கல, நான் எல்லாமே செல்ஃபிலேருந்து தான் பண்ணேன். இந்த மாதிரி கூகுளில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வீடியோவில் கிளாஸ் பெயிண்டிங் எல்லாமே நான் வந்து ஏதாவது வீடியோஸ் அந்த மாதிரி தான் பண்ணி பண்ணேன். அதுக்கப்புறம் இது வந்து காட்டன். இது வந்து நான் உள்ளனில் வந்து ஏதாவது பொம்மை பண்ணும்போது அதுக்குள்ளே அதை வச்சுக்கலாம். இது ரெண்டு தான் வந்து நான் பேக் போடுறதுக்காக வாங்கின த்ரெட்ஸு. நான் இன்னும் பேக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கல, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் கரெக்டாக வந்துச்சுன்னா. இந்த நீடில் தான் வந்து பேக் வந்து போடணும். இப்போ கடைசியாக வந்து இந்த மாதிரி ஒரு ஃபாயில் ஷீட்டை வந்து வச்சுருக்கேன். இதுவும் டால் அதுக்கப்புறம் பாட்டிலர்லாம் யூஸ் ஆகும். இப்போ மேக்ஸிமமாக எல்லா கிராஃப்ட் ஐட்டம்ஸும் எங்கிட்ட இருக்கிறத வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.